ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அக்னி தாம் சேனல். நிறைய பேர் மினி வாட்டர் பம்ப் செய்யுங்க வாட்டர் பம்ப் செய்யு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு மினி வாட்டர் பம்ப் செய்ய போகிறோம். இதில் இருந்து வாட்டர் பம்ப் ஆகும், ஆனால் ரொம்ப ஃபோர்ஸாலாம் பம்ப் ஆகாது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, 6 வோல்ட் டிசி மோட்டார் ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் 3 பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கேன் பேட்டரி அதோட கனெக்டர், அப்புறம் ஒரு ஸ்விட்ச். இது மட்டும் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் மூடிக்குள்ளார இருக்க அந்த ரப்பரை எடுத்துருங்க, அப்புறம் ஏதாச்சும் ஒரு கம்பியை சுட வச்சு மூடியோட மிடியில் ஓட்டை போட்டுருங்க. அப்புறம் அந்த ஓட்டையை கொஞ்சோண்டு பெருசாக்கிக்கோங்க. அந்த ஓட்டை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னா, அந்த மூடியை டிசி மோட்டார்குள்ளார வைக்கிறப்போ இதே போல் கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ இது போல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மூடிக்குள்ளார க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த மோட்டாரை மூடியில் இதே போல் வச்சு ஒட்டிடுங்க. நீங்கள் க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டுறதுக்கு பதிலாக ஃபெஃபிக்யூக் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியோட இந்த இடத்த மட்டும் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்க. கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு அந்த இடத்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சிருங்க. அப்புறம் கட் பண்ண மூடியோட இந்த பீஸ்லையும் அந்த பீஸோட ஓரத்தில் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிருங்க. ஓகே, நாம் இதை சாண்ட் பேப்பரோட தேய்ச்சாச்சு. அப்புறம் இந்த பீஸோட மிடில் ஒரு சின்ன ஓட்டை போடணும். ஸோ அதுக்கு பர்மனன்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஓட்டையே கரெக்டாக போட முடியும். இப்போ அந்த மிடில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த மோட்டாரோட இதே போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இந்த ரெண்டு இடத்துக்கும் சின்னதாக கேப் இருக்கணும், அப்போ தான் மோட்டார் ஈஸியாக சுற்றும். ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபெஃபிக்யூ யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. அதுக்கப்புறம் மோட்டார்ல இந்த அளவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே கட் பண்ணி சாண்ட் பேப்பர்ல தேய்ச்ச மூடியோட இந்த பீஸை 4 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னா, இப்போ நீங்க மெஷர் பண்ணீங்கல்ல, அதே அளவுக்கு கட் பண்ணணும். ஓகே, நம்ம 4 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீஸை மோட்டாரில் இந்த மாதிரி வச்சு ஃபெஃபிக்யூக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. சூப்பர், இப்போ நம்ம 4 பீஸையும் ஒட்டியாச்சு. இதே போல் நீங்களும் ஒட்டிடுங்க. நீங்கள் ஏற்கனவே பர்மனன்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே இதை அப்படியே ஒட்டணும். ஓகேவா? ஓகே, இப்போ இது எப்படி ஓடுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். வாவ், சூப்பராகவே ஓடுது. இப்போ இன்னொரு மூடி எடுத்து அந்த மூடியோட மிடிலையும் இதே அளவுக்கு ஓட்ட போட்டுருங்க. அப்புறம் இந்த மூடியோட உள்ளார இருக்க அந்த பகுதியை நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுங்க நண்பா. நான் எதுக்கு அந்த இடத்த கட் பண்ண சொன்னேன்னா, அந்த மூடியை மோட்டாரில் இந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகணும். அதே போல் மோட்டாரை ரன் பண்ணுறப்போ ஈஸியாக உள்ளார ரன் ஆகணும். ஸோ அதுக்கு தான் அதை கட் பண்ண சொன்னேன். வாவ், இது சூப்பராகவே ரன் ஆகுது. இப்போ நீங்கள் சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த மூடியோட இந்த இடத்துலையும் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. கம்பியை சுட வச்சு போடுங்க, இல்லாட்டி சால்டிங் ஐனை கூட யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு பிறகு அதுக்கு மேலே இருக்க இந்த மாதிரி பீஸ் எல்லாம் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் எம்சிலி எடுத்துக்கோங்க, அதில் 2 காம்பவுண்ட் இருக்கும், அது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோட்டாரில் மூடியை இந்த மாதிரி வச்சு எம்சிலி யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நான் ஏன் இந்த இடத்துல எம்சிலி யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அது வழியாக தண்ணி வரக்கூடாது எடுத்துக்கோங்க. அந்த 2 வயரையும் மோட்டாரில் கனெக்ட் பண்ணிட்டு சால்டரிங் வச்சுருங்க. அப்புறம் அந்த டப்பாவை மோட்டாருக்குள்ளார ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இதே போல் கொண்டு போய்க்கோங்க. இப்போ மோட்டாருக்குள்ளார தண்ணி போகக்கூடாது இல்லையா? ஸோ அந்த இடத்த சுற்றியும் எம்சியில் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அந்த ஒயர் இருக்கிற இடத்துலையும் எம்சியில் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இதை காய வச்சுருங்க. வாவ், நம்மளோட மினி வாட்டர் பம்ப் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மோட்டாரையும் கேன் பேட்டரியும் உங்களில் நிறைய பேருக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மோட்டார்லேருந்து வர 1 ஒயரையும் கேன் பேட்டரியிலேருந்து வர 1 ஒயரையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோட்டார்லேருந்து வர இன்னொரு ஒயரை ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கேன் பேட்டரியிலேருந்து வர இன்னொரு ஒயரையும் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் போட்டா மோட்டார் சூப்பராகவே சுத்தும். ஆனால் என்னோட கேன் பேட்டரியில் பவர் இல்லை. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் எடுத்தேன், அதாவது லாக்டவுன் அப்போ எடுத்தேன். ஸோ அப்போ என்கிட்ட புது ஸ்கேன் பேட்டரியும் இல்லை. ஸோ அதுக்காக 5.5 volt அவுட்புட்டாக தர வீட்டில் இருக்க வீணா போன சார்ஜர் எடுத்துக்கணும். 5.5 volt அவுட்புட்டாக தர சார்ஜர் தான் எடுக்கணும்னு இல்லை. 4 6 volt இருக்க எந்த சார்ஜர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சார்ஜர்ல இருந்து வர 2 wire மோட்டார்ல இருந்து வர 2 wire கனெக்ட் பண்ணிட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கணும். சூப்பர், இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி இல்லாமல் மோட்டாருக்கு சார்ஜர் மூலமா பவர் சப்ளை கொடுக்குறப்போ மோட்டார் செம சூப்பராகவே சுத்துச்சு. ஆனால் இதே வாட்டர் பம்பை தண்ணியில் வச்சு செக் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு தண்ணி ஒன்றும் ஃபோர்ஸாக அடிக்கும். ஐ மீன் வாட்டர் ஒழுங்காக பம்ப் ஆகல, ஒரு அளவுக்கு தான் பம்ப் ஆச்சு. நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் இது எப்படி பம்ப் ஆகுது, எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அடிக்குதுன்னு. இது ஆக்சுவலாக ஒரு 50% ஃபெயிலியர் வீடியோ தான். இருந்தாலும் நான் இந்த வீடியோவை போடுறதுக்கான காரணம், இந்த வீடியோ செய்யறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். இப்படி இருந்தாலும் இந்த வாட்டர் பம்ப் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சூப்பராக யூஸ் ஆகும். எதுக்கு தெரியுமா? வாட்டர் ஃபவுண்டைன் செஞ்சோம்னா அதுக்கு இந்த வாட்டர் பம்ப் செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் ஃபவுண்டைன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் வீடியோவாக பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த வாட்டர் பம்போட ஒரு டியூப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வாட்டர் பம்ப் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வாட்டர் பம்ப் ஆகிறத பார்த்தா முன்ன வாட்டர் பம்ப் ஆனதை விட கொஞ்சோண்டு ஸ்பீடாக பம்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் பம்பை இன்னொரு விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். எதுக்கு தெரியுமா? ஏர் பம்ப் ஆகிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த வாட்டர் பம்பை தண்ணியில் வைக்கிறேன், ஏர் பபுள் வரும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாட்டர் பம்ப்ல இருந்து அந்த அளவுக்கு வாட்டர் ஃபோர்ஸ் அடிக்கல, இருந்தாலும் இந்த வாட்டர் பம்ப் யூஸ் ஆகும். எந்த இடத்துல தெரியுமா? வாட்டர் ஃபவுண்டைன் செய்யறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே இருந்து அழகாக தண்ணி கீழே ஊற்றுற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன் உங்களுக்கு வேணும்னா கீழே சொல்லுங்க நண்பா. நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்ததுனால தான் சிம்பிளா ஒரு மினி வாட்டர் பம்ப் செஞ்சேன். இதை விட இன்னும் ஃபோர்ஸா அடிக்கிற வாட்டர் பம்ப் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கூடிய சீக்கிரம் வீடியோவா செஞ்சு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னா கீழே இருக்க காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன அக்னி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் வைக்கிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.